வணக்கம். பணத்தை நம் வசம் ஈர்க்க எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுவது நல்லது என இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீபங்கள் ஏற்றி இறைவனை வழிபடுவது இந்துக்களின் பாரம்பரியம். விளக்கேற்றுவது ஆன்மீகத்தின் வெளிப்பாடு. விளக்கேற்றுவதால் அறியாமை இருள் விலகி அறிவு பெறுகிறது, வீடும் புனிதமடைகிறது, வளமும் ஆரோக்கியமும் செல்வமும் அதிகரிக்கிறது. நமது வாழ்வின் பாவங்களை அது மொத்தமாக துடைக்கும். மனதின் தீய எண்ணங்களையும் அது எரித்துவிடும். மொத்தத்தில் விளக்கு கடவுளின் உருவமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் நாம் தினமும் விளக்கேற்றி கடவுளை வணங்குகிறோம். விளக்கில் ஊற்றி ஏற்றப்படுவதற்காக பலரும் பலவித எண்ணெய்களை பயன்படுத்துகின்றனர். ஆன்மீகத்தில் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு பொருள் மற்றும் பலன் உண்டு. ஒவ்வொரு மனிதரின் தேவைகள் மற்றும் துயரங்களுக்கு ஏற்ப விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றி அவர்கள் துயரங்களை களைந்து வீட்டிற்கு அமைதியையும் நன்மையையும் கொண்டு வரலாம். மகாலட்சுமி வசியம் செய்வது பணத்தை வசியம் செய்வது என்று கூறினால் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. வசியம் என்ற வார்த்தைக்கு தவறான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும், அதுவும் முழுமையாக கிடைக்க வேண்டும், விரைவிலும் கிடைக்க வேண்டும். அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம், எப்படி வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளை நம்மால் முழுமையாக பெற முடியும் என்ற வழிமுறையும் நாம் தெரிந்து கொண்டு முறைப்படி தீபமேற்றி வழிபடும் முறையைதான் வசியம் என்ற வார்த்தையில் குறிப்பிடப்படுகிறது. நாம் மனதார உருகி தீபம் ஏற்றி வழிபடும் போது அந்த மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும், நாம் கட்டாயமாக அந்த தேவியை வசியப்படுத்தி விட்டோம் என்பதுதான் அர்த்தம். வசியம் என்றால் மந்திர தந்திர வித்தைகள் வைத்து செய்வது கிடையாது. முதலில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான சில பொருட்களை எல்லாம் சேர்த்து நல்லெண்ணெயில் போட்டு ஒரு தீப எண்ணெய் தயார் செய்து லட்சுமி தேவிக்கு தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்மால் நிச்சயம் அந்த மகாலட்சுமி நிறைவை முழுமையாக விரைவாக பெற முடியும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. மகாலட்சுமியின் மனம் குளிரக்கூடிய அந்த விசேஷ எண்ணெயை எப்படி தயார் செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். புதிதாக வாங்கிய ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி கொள்ள வேண்டும். துளசி, வில்வ இலை, தாமரைப்பூ, மல்லிகை இவை அனைத்தையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு அந்த எண்ணெயில் போட்டு நன்றாக ஒரு மணி நேரம் காய்ச்ச வேண்டும். எண்ணெய் நன்றாக காய்ந்த பிறகு அது சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் தூள், சிறிதளவு சந்தனம், இரண்டு பாதாம் பருப்புகளை போட்டு அதை நன்றாக சூடேற்றி பின் அது ஆறிய பின்னர் வடிகட்டி வாசம் மிகுந்த எண்ணெயை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வடிகட்டிய பின்பு அரை லிட்டர் அளவு நல்லெண்ணெய் கிடைத்தால் அதில் அரை லிட்டர் சுத்தமான பசுநெய் அல்லது வாசம் மிகுந்த நல்லெண்ணெயில் கலந்துவிட வேண்டும். மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையும் சேர்த்து மகாலட்சுமியை நாம் வசப்படுத்திக் கொள்ள மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் சீக்கிரம் நமக்கு கிடைக்க பணத்தை நம் பக்கம் ஈர்க்க நம் வீட்டில் ஏற்றுவதற்கு தகுந்த எண்ணெய் இதுதான். மகாலட்சுமி பிடித்தமான இந்த வாசம் நாம் மேட்டும் தீபத்தில் நிறைந்திருக்கும். கட்டாயம் நம் வீட்டில் துரதிருஷ்டம் அனைத்தும் துரத்தி அடிக்கப்படும். பின்பு பணமானது நம் வசம் வரத்தானே நிச்சயம் செய்யும். விளக்கேற்ற உதவாத சில எண்ணெய்கள் பற்றியும் இப்போது பார்க்கலாம். கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவற்றை கொண்டு எந்த நேரத்திலும் மறந்து கூட நம் பூஜை அறையில் விளக்கை ஏற்றக்கூடாது. இந்த மூன்று எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையும் பெருக்கும் வல்லமை இந்த எண்ணெய்களின் மூலம் ஏற்றப்படும் தீபத்திற்கு உண்டு என்பதை நாம் மறக்க கூடாது. தீபம் ஏற்றும் எண்ணெயை பொறுத்தே அதன் பலன்களும் நமக்கு கிடைக்கும். நெய் கொண்டு தெய்வம் ஏற்றினால் செல்வ விருத்தியும் நினைத்ததும் கைகூடும். நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் நம்முடைய வசீகரம் அதிகரிக்கும். இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் சகல காரிய வெற்றி கிடைக்கும். ஐந்து கூட்டெண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து விளக்கேற்றினால் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றினால் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவிகளை பெறவும் உதவும். ஆமணக்கு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளையும் பெற வழிவகுக்கும். தீபம் ஏற்றுவது என்பது தனியழகுதான். நம் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது அதிலிருந்து வரும் ஒளியால் நம் வீடே பிரகாசமாக தெரியும். ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிக சிறந்த பலனை தரும் என்கின்றன. எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக கொண்டுள்ளனர். எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில்
ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் நம் இல்லங்களில் இருவேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் நமக்கு தந்து நம் வாழ்வை ஒளிமயமாக்கும். நன்றி, வணக்கம்.